புதுசாக மொபைல் கேஜெட் வாங்கணும், ஆஃபர் வந்தால் வாங்கிக்கலான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா இது சரியான டைம். அமேசானோட கிரேட் சம்மர் சேல் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸ்டார்டிங் டேட் பார்த்தீங்க அப்படின்னா 4th May 12 PM ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் ப்ரைம் மெம்பராக இருக்கீங்க அப்படின்னா 12 மணி நேரத்துக்கு முன்னாடியும் இந்த சேல் ஸ்டார்ட் ஆயிருது. அண்ட் 250 ரூபா வரைக்குமே எக்ஸ்ட்ரா பேங்க் டிஸ்கவுண்ட்டுமே உங்களுக்கு கிடைக்குது. ஐசிசி பேங்க், கோடாக் பேங்க்ல கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு இல்லை இஎம்ஐ மூலியமாக வாங்குறீங்க அப்படின்னா 10% வரைக்குமே சேவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்னென்ன ப்ராடக்ட்லாம் பெஸ்ட்டாக அவைலபிள் இருக்கு, எங்கே போய் கரெக்டாக சூஸ் பண்ணி வாங்கணும் அப்படின்றது மட்டும் இல்லாமல் ஒரு சின்ன லிஸ்ட்டுமே வந்து ப்ரிப்பேர் பண்ணிருங்க, என்னென்ன மொபைல்லாம் பெஸ்ட் ப்ரைஸில் இப்போ அவைலபிள் இருக்குன்னு. ஸோ அது கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் புது மொபைல் வாங்குறீங்க. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது லவுட் அலிடெக் சேனல், நான் சுகுமார். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மோஸ்ட்லி அமேசான் வெப்சைட்ல செக் பண்ணும்போது டாப் பிராண்டட் மொபைல்ஸ்க்குலாமே வந்து ஆஃபர்ஸ் நல்லா கொடுத்துருக்காங்க. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 40% வரைக்குமே டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. அடிஷனல் பெனிஃபிட்டாக பார்த்தீங்க அப்படின்னா 18 மந்த் வரைக்குமே நோ காஸ்ட் இஎம்ஐ மாதிரி கொடுத்துருக்காங்க. சப்போஸ் பழைய மொபைலை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னா எக்ஸ்சேஞ்ச் போனஸாக சில செலக்டட் மொபைல்ஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா 10,000 ரூபா வரைக்குமே பண்ணுறாங்க. ப்ரைம் மெம்பராக இருந்து கொஞ்சம் அதிக ப்ரைஸில் உள்ள மொபைல்லாம் வாங்குறீங்க அப்படின்னும் போது 5,000 ரூபா வரைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா அமேசானோட ப்ரைம் ரிவார்ட்ஸும் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ மொபைல் கேஜெட் அக்சசரிஸ்லாம் வாங்குறீங்க அப்படின்னா 85% வரைக்குமே வந்து ஆஃபர் கொடுக்குற மாதிரியும், 39 ரூபாலேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு இருக்காங்க. 39 ரூபாய்க்கு என்ன கேஜெட் கிடைக்கும், நம்ம எங்கே வாங்க போகிறோன்ற மாதிரி தான் தோணுச்சு. ஐஃபோனை பொறுத்த வரைக்கும் ஒரு மேசிவ் டிஸ்கவுண்ட் பண்ணிருக்கோம் அப்படின்னாங்க. எவ்வளவு அப்படின்னு பார்க்கும்போது நீங்க ஐபோன் 14 வாங்கலாம் அப்படின்னு பிளான் பண்றீங்க அப்படின்னா இதோட லைட்டா ஸ்பெக்கும் பார்த்தறலாம். 6.1 இன்ச் சூப்பர் ரெட்டினா XDR டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. டியூவல் கேமரா செட்டப் வருது அண்ட் IP68 ரேட்டிங்கோட வருது. பிரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது MRP பிரைஸ் 80,000 ரூபாய் கிட்ட வருது. அதுவே இப்போ இந்த ஆஃபர்ல பாத்தீங்கன்னா 67,000 ரூபாய் பிரைஸ் பண்ணிருக்காங்க. அமேசான் பே, ICICI கிரெடிட் கார்டு மூலமா 1,399 ரூபாய் கேஷ்பேக் கிடைக்கும். எக்ஸ்சேஞ்ச் போனஸாக உங்களோட பழைய மொபைலை கொடுத்தீங்கன்னா மேக்ஸிமம் 20,000 ரூபா வரைக்கும் கிடைக்கும். ஐஃபோன் 11 கொடுத்தீங்கன்னா 15,000ரூபாயும், iPhone 12 சப்போஸ் கொடுத்தீங்கன்னா 17,000 ரூபா வரைக்குமே உங்களுக்கு எக்ஸ்சேஞ்ச் ப்ரைஸ் கிடைக்கும். எஃபெக்டிவ் ப்ரைஸாக 45,225 ரூபாய்க்கு உங்களால் வாங்க முடியும். சப்போஸ் ப்ரைம் மெம்பராக இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் இதே அமேசான் பே ICICI கிரெடிட் கார்டு மூலியமாக உங்களுக்கு கேஷ்பேக் 2,331 ரூபா கிடைக்குது. ஏற்கனவே சொன்ன மாதிரி ப்ரைம் மெம்பருக்கு 5,000 ரூபா வரைக்குமே அடிஷனல் ரிவார்ட்ஸ்லாம் கொடுக்குறாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி பார்க்கும்போது 39,293 ரூபாய்க்கு உங்களால் வாங்கிக்க முடியும். ICICI இல்லாட்டி கோடாக் பேங்க் கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு மூலியமாக வாங்குறீங்கன்னா 6 மந்த் இஎம்ஐ மூலியமாக ஒரு நாளைக்கு 259 ரூபா பே பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இருக்குது. அதே அமேசான் பே ICICI கிரெடிட் கார்டு மூலியமாக வாங்குறீங்கன்னா 12 மந்த் இஎம்ஐ இருக்குது, ஒரு நாளைக்கு 228 ரூபா பே பண்ணுற மாதிரி இருக்குது. ஒன் ப்ளஸில் ஒரு 20,000 ரூபாய்க்கு கம்மியாக ஒரு மொபைல் ஒன்று வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ONE+ NORD CE 2 Lite 5G மொபைல் நீங்கள் சூஸ் பண்ணலாம். இதில் ஹைலைட்டான ஸ்பெக் அப்படின்னு பார்க்கும்போது 6.59 இன்ச் ஃபுல் ஹெச்டி LCD டிஸ்பிளே, 120Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோட வருது, 5000mAh பேட்டரி கெப்பாசிட்டியும், 33W ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர் வருது, ஸ்னாப்ட்ராகன் 695 5G ப்ராசர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் செல்ஃபி கேமரா 16 மெகா பிக்சலும், பேக் சைடில் 64 மெகா பிக்சல் மெயின் கேமரா கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி நம்ம இதை ரிவ்யூலாம் கூட வந்து பண்ணியிருந்தோம். MRP 19,000 ரூபா ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஆஃபர் ப்ரைஸாக 18,500 ரூபா கொண்டு வந்திருக்காங்க. இன்ஸ்டன்ட் பேங்க் டிஸ்கவுண்ட் மூலியமாக 1,000 ரூபா கம்மி பண்ணியிருக்காங்க. ஓவராலாக எஃபெக்டிவ் ப்ரைஸாக பார்த்தீங்கன்னா 17,500 ரூபாய்க்கு இந்த மொபைலை நீங்கள் வாங்கிக்கலாம். 11,000 ரூபாய்க்குள்ள ஒரு 5G மொபைல் சூஸ் பண்ணும், அதுவும் சாம்சங்கில் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சாம்சங் கேலக்சி M13 5G மொபைல் நீங்கள் சூஸ் பண்ணலாம். இதில் ஸ்பெக் அப்படின்னு பார்க்கும்போது 11,000 ரூபாய் ரேஞ்சுக்கே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 11 பேண்ட் சப்போர்ட்டோட 5G மொபைல் வருது. அண்ட் பேட்டரி கெப்பாசிட்டியை பொறுத்த வரைக்கும் 5000mAh பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு பேட்டரி லைஃப் எதிர்பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக சூட்டபுளாக இருக்கும். அண்ட் இதில் ஆட்டோ டேட்டா ஸ்விட்சிங் ஆப்ஷனுமே கொடுத்துருக்காங்க. கேமராவை பொறுத்த வரைக்கும் 5 மெகா பிக்சல் செல்ஃபி கொடுத்துருக்காங்க. அண்ட் அதை தாண்டி பேக் சைடில் 50 மெகா பிக்சல் மெயின் கேமரா உங்களுக்கு நல்ல ஒரு ஃபோட்டோ அவுட் புட் கொடுக்கும். MRP பொறுத்த வரைக்கும் 17,000 ரூபா ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஈவன் டீல் ப்ரைஸாக 11,500 ரூபாய்க்கு சேல் பண்ணுறாங்க. எக்ஸ்ட்ரா பேங்க் ஆஃபர் மூலியமாக 750 ரூபா வரைக்கும் கம்மியாகும். அண்ட் ஃபைனலாக எஃபெக்டிவ் ப்ரைஸாக 10,750 ரூபாய்க்கு நீங்கள் வாங்கிக்க முடியும். ஒரு 11,000 ரூபா பட்ஜெட்டில் ஆல்ரவுண்டர் 4G மொபைலாக இருந்தாலும் பரவாயில்ல, கேம் ப்ளே நான் பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு Redmi 11 Prime நீங்கள் சூஸ் பண்ணலாம். இதோட ப்ராசர் அப்படின்னு பார்க்கும்போது மீடியா டெக்கோட ஹீலியோ G99 ப்ராசர் கொடுத்துருக்காங்க. ஸோ பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் கேம் ப்ளேலாம் பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கூட இது சூட்டபிளாக இருக்கும். டிஸ்பிளேயோட சைஸ் 6.58 இன்ச் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் LCD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 90Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோட பேட்டரி கெப்பாசிட்டியை பொறுத்த வரைக்கும் 5000mAh பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. ஒரு நாள் உங்களுக்கு நல்லாவே பேட்டரி லைஃப் நிற்கும். கேமராவை பொறுத்த வரைக்கும் 50 மெகா பிக்சல் மெயின் கேமரா, ஒரு டீசென்ட்டான அவுட்புட் உங்களுக்கு கிடைக்கும். MRP ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் 11,500 ரூபா ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த ஆஃபர் ப்ரைஸாக 11,000க்கு நீங்கள் வாங்கிக்க முடியும். பேங்க் டிஸ்கவுண்டாக 1,500 ரூபா கம்மி பண்ணுறாங்க. ஸோ எஃபெக்டிவ் ப்ரைஸாக பார்த்தீங்கன்னா 9,500 ரூபா வருது. இந்த ப்ரைஸுக்கு ஒரு ஒர்த்தான மொபைலாக தான் எனக்கு தோணுது. ஸோ ரீசனபிளான ப்ரைஸில் ஒரு ஃப்ளாக்ஷிப் மொபைல் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மொபைலுக்கு பெருசாக ஆஃபர் இல்லாட்டி கூட ஒரு பெஸ்ட் மொபைலாக தோணுச்சு, அதனால தான் லிஸ்ட்டில் ஆட் பண்ணேன். ONE+11 5G மொபைல் நீங்கள் சூஸ் பண்ணலாம். இப்போ ரீசெண்டாக ONE+ தரப்புலேருந்து ஒரு உருப்படியான மொபைலாக எனக்கு தோணுன ஒரு மொபைல் அப்படின்னு சொல்லலாம். இதோட ப்ராசர் அப்படின்னு பார்க்கும்போது Snapdragon 8 Gen 2 யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பர்ஃபார்மன்ஸ் வைஸ் உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். டிஸ்பிளே 6.7 இன்ச் 120Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோட குவாட் HD AMOLED டிஸ்பிளே
டிஸ்பிளே யூஸ் பண்ணிருக்காங்க. கர்வ்டு டிஸ்பிளே, டிஸ்பிளேயோட குவாலிட்டி வைஸ் எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ்ஸா இருந்தது. 5000 mAh பேட்டரி கெப்பாசிட்டியும் 100 watts ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டரோட கொடுத்துருக்காங்க. ஓவராலா உங்களுக்கு கேமராவும் டீசென்ட்டா வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தாராளமா அந்த மொபைல சூஸ் பண்ணலாம். இதோட MRP பிரைஸ் வந்து 57,000 பிரைஸ் பண்ணிருக்காங்க. பெருசா மத்த ஆஃபர்ஸ் எதுவும் இல்ல, பட் இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்டா பாத்தீங்கன்னா 1000 கம்மி பண்ணிருக்காங்க. சோ 56,000 இந்த மொபைல் நீங்க சூஸ் பண்ணலாம். பிளாக்ஷிப் மொபைல்ல ஒன் பிளஸ்ல வாங்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமா அந்த மொபைல் சூஸ் பண்ணலாம். ஒரு பெஸ்ட் மொபைல் தான். ஒரு பிளாக்ஷிப் மொபைல் வாங்கணும், அதுவும் குட்டியா காம்பாக்டா கைக்கு அடக்கமா இருக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா சாம்சங்கோட S22 மொபைல் நீங்க தாராளமா சூஸ் பண்ணலாம். ஏன்னா அந்த அளவுக்கு சூப்பரான காம்பாக்டான மொபைல். இதுல ஹைலைட் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்னாப் டிராகன் 8 Gen 1 யூஸ் பண்ணிருக்காங்க. டிஸ்பிளே 6.1 inch 120Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோட AMOLED 2X டிஸ்பிளே யூஸ் பண்ணிருக்காங்க. கேமரா பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு பெஸ்ட் அவுட்புட் கொடுக்கக்கூடிய மொபைல். இதோட MRP அப்படின்னு பார்க்கும்போது 86,000 MRP பண்ணிருக்காங்க. பட் இப்போ ஆஃபர் பிரைஸா பாத்தீங்கன்னா 53,000 சேல் பண்றாங்க. இதுலயே இன்ஸ்டன்ட் பேங்க் டிஸ்கவுண்ட் தான் அந்த 1000 கிடைக்குது. எஃபெக்டிவ் பிரைஸா 52,000 வருது. குட்டியா காம்பாக்டான சாம்சங்ல ஒரு பிளாக்ஷிப் மொபைல் யூஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா தாராளமா இதை ட்ரை பண்ணலாம். ஒரு 20,000 பட்ஜெட்டுக்குள்ள விவோ இல்ல ஐக்கூல ஒரு பெஸ்ட் மொபைலா வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஐக்கூட Z7 5G மொபைல் சூஸ் பண்ணலாம். இதுல பெருசா டிஸ்கவுண்ட் ஆஃபர் எது இல்லாட்டியும் ஒரு பெஸ்ட் மொபைலா எனக்கு தோணுச்சு, அதனாலதான் ஆட் பண்ணேன். இதோட ஸ்பெக் அப்படின்னு பார்க்கும்போது மீடியா டெக்கோட டைமென்சிட்டி 920 5G ப்ராசர் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. சோ பர்ஃபார்மன்ஸ் வைஸ் உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். டிஸ்பிளேயோட சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 6.38 inch ஃபுல் HD பிளஸ் AMOLED டிஸ்பிளே 90Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோட கொடுத்துருக்காங்க. சோ இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர்லாம் கூட உங்களுக்கு இதுல கிடைக்கும். கேமரா பொறுத்த வரைக்கும் 64 MP OIS சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. சோ வீடியோஸ்லாம் எடுக்கிறீங்க ஷேக்கிங்கே இல்லாம உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த மொபைல் ட்ரை பண்ணலாம். பேட்டரி கெப்பாசிட்டியை பொறுத்த வரைக்கும் 4100 mAh பேட்டரி கெப்பாசிட்டியும் 44 watts ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டரோட வருது. நான் யூஸ் பண்ணி பார்த்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா 1 day பேட்டரி லைஃப் நல்லாவே கிடைக்குது. MRP பொறுத்த வரைக்கும் 24,000 பிரைஸ் பண்ணிருக்காங்க. பட் இந்த மொபைல் சேல் பண்றது பாத்தீங்கன்னா 19,000 சேல் பண்றாங்க. இந்த பிரைஸுக்கு பாத்தீங்க அப்படின்னா இது ஒரு பெஸ்ட் மொபைல் தான். உங்களோட பட்ஜெட் 11,000 இருக்கு அப்படின்னா ரியல்மியோட நார்சோ N55 இப்போ ரீசெண்டா லான்ச் பண்ண மொபைல் நீங்க ட்ரை பண்ணலாம். இதோட ஹைலைட்டான ஸ்பெக் அப்படின்னு பார்க்கும்போது 5000 mAh பேட்டரி கெப்பாசிட்டியும் 33 watts ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டரோட கொடுத்துருக்காங்க. ப்ராசரை பொறுத்த வரைக்கும் மீடியா டெக்கோட ஹீலியோ G88 ப்ராசர் யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ நீங்க வந்து நார்மல் யூஸ் டெய்லிலாம் பண்றீங்க அப்படின்னும் போது லேக் எல்லாம் இல்லாமல் யூஸ் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அப்பப்போ கேம் பிளே பண்ணுவீங்க அப்படின்னா லோ கிராஃபிக்ல வச்சு கேம் பிளே கூட தாராளமாக பண்ணலாம். 6.72 inch டிஸ்பிளேவும் 90Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோட வருது. அண்ட் கேமரா அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட்ல செல்ஃபி கேமரா 8 MP பேக் சைடில் 64 MP மெயின் கேமரா கொடுத்துருக்காங்க. இதோட MRP 13,000 பிரைஸ் பண்ணியிருக்காங்க. நார்மலாக சேல் பண்ணுறது 11,000 சேல் பண்ணுறாங்க. இன்ஸ்டன்ட் பேங்க் டிஸ்கவுண்ட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னும் போது தான் 750 உங்களுக்கு ஆஃபர் கிடைக்குது. ஸோ எஃபெக்டிவ் பிரைஸாக 10,250 நீங்கள் வாங்கிக்கலாம். நல்ல மொபைல் ரீசனபிளான பிரைஸில் வாங்கணும். பிராண்ட்லாம் பெருசாக முக்கியம் இல்லைன்னு நினைக்கிறவங்க டெக்னோவில் பேந்தம் X2 5G மொபைல் லான்ச் பண்ணியிருந்தாங்க. இதில் ஹைலைட்டாக பார்த்தீங்க அப்படின்னா இதோட ப்ராசஸர் தான் மீடியா டெக்கோட டைமென்சிட்டி 9000 ப்ராசர். ஸோ வேர்ல்டுலேயே ஃபஸ்ட் டைமாக இந்த ப்ராசர் இந்த மொபைலில் தான் வந்து போட்டிருந்தாங்க. ஸோ பர்ஃபார்மன்ஸ் வைஸ் நல்லா எதிர்பார்க்குறீங்க, நல்ல கேம் பிளேலாம் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். இது ஒரு 5G மொபைல் தான், தாராளமாக நீங்கள் 5G வேணும்னு நினைக்கிறவங்களும் சூஸ் பண்ணலாம். டிஸ்பிளே அப்படின்னு பார்க்கும்போது 6.18 inch ஃபுல் HD பிளஸ் AMOLED டிஸ்பிளே. ஹைலைட் பார்த்தீங்கன்னா கர்வ்டு டிஸ்பிளே 120Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோட இருக்கு. அண்ட் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர். ஸோ கேமராவும் ஒரு டீசென்டான அவுட்புட் கொடுக்கும். ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெஸ்ட் மொபைலாகவே இருக்கு இந்த ஒரு பிரைஸ் ரேஞ்சுக்கு. MRP பாத்தீங்கன்னா 52,000. நார்மலா சேல் பண்றது 40,000 சேல் பண்ணிட்டு இருக்காங்க. இன்ஸ்டன்ட் பேங்க் டிஸ்கவுண்ட்ல 1000 கம்மி பண்றாங்க, 39,000 நீங்க வாங்கலாம். இதுல எக்ஸ்சேஞ்ச் போனஸா 8,000 வரை கம்மி பண்றாங்க. சோ பழைய மொபைல போட்டு வாங்குறீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு பெனிஃபிட்டா இருக்கும். ஓப்போல 20,000 கம்மியா மொபைல் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஓப்போ A78 5G மொபைல் நீங்க சூஸ் பண்ணலாம். இதுல ஸ்பெக் அப்படின்னு பார்க்கும்போது 5000 mAh பேட்டரி கெப்பாசிட்டி 33 watts ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டரோட கொடுத்துருக்காங்க. 50 MP மெயின் கேமராவோட வருது. 6.56 inch ஃபுல் HD பிளஸ் LCD டிஸ்பிளே 90Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோட கொடுக்குறாங்க. MRP பிரைஸ் பார்க்கும்போது 22,000 பிரைஸ் பண்றாங்க. நார்மலா சேல் பண்றது 19,000 சேல் பண்ணிட்டு இருக்காங்க. இன்ஸ்டன்ட் பேங்க் டிஸ்கவுண்டா 1,500 கம்மி பண்றாங்க. சோ எஃபெக்டிவ் பிரைஸா பார்க்கும்போது 17,500 பிரைஸ் பண்ணிருக்காங்க. எக்ஸ்ட்ரா எக்ஸ்சேஞ்ச் போனஸ் அப்படின்னு பார்க்கும்போது 500 வரைக்குமே உங்களுக்கு இன்னும் டிஸ்கவுண்ட் கிடைக்கும். நெக்ஸ்ட் ஆஃபர்ல இருக்கக்கூடிய சில இயர்பட்ஸ் எல்லாம் பார்க்கலாம். பீட்ரான் பேஸ் பட் ஜேடு. இதோட பேட்டரி லைஃப் அப்படின்னு பார்க்கும்போது 40 hours வரைக்கும் உங்களுக்கு பிளே பேக் கிடைக்கும். 40 ms கேம் லோ லேட்டன்சி உங்களுக்கு இருக்கு. சோ கேம் பிளே பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். IPX4 ரேட்டிங்கோட கொடுக்குறாங்க. இதோட MRP பிரைஸ் 3,700 பிரைஸ் பண்ணிருக்காங்க. பட் இந்த ஆஃபர்ல சேல் பண்றது 800 உங்களுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் ஒரு நெக் பேண்ட் வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒன் பிளஸோட புல்லட் Z2 நீங்க சூஸ் பண்ணலாம். பேஸ் நல்லா வேணும்னு எதிர்பார்க்கறவங்களுக்கு நல்ல பேஸ் கிடைக்கும். 10 நிமிஷம் சார்ஜ் போட்டீங்க அப்படின்னாலே 20 மணி நேரம் கண்டினியூவா நீங்க வந்து சாங் கேட்கலாம். ஃபுல் சார்ஜ் பண்றீங்க அப்படின்னும் போது 30 மணி நேரம் வரைக்கும் கண்டினியூவா கேட்டுக்க முடியும். IP55 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. வேர்வையெல்லாம் தெரியாம பட்டுறது அப்படின்னாலும் நெக் பேண்டுக்கு பெருசா பிரச்சனை வராது. இதோட MRP பிரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 2,300 பிரைஸ் பண்ணிருக்காங்க. பட் இப்போ ஆஃபர் பிரைஸா 1,700 நீங்க வாங்கிக்கலாம். ஒன் பிளஸ்ல TWS கொஞ்சம் பட்ஜெட்ல வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒன் பிளஸ் நார்ட் பட்ஸ் நீங்க சூஸ் பண்ணலாம். சோ இதுல 12.4 mm டிரைவர் கொடுத்துருக்காங்க. பேஸ் எதிர்பார்க்கறவங்களுக்கு இதுலயுமே பேஸ் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். பேட்டரி லைஃப் 30 hours
வரைக்குமே உங்களுக்கு கிடைக்கும். ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. IP55 ரேட்டிங்கோட வருது. ஸோ வேர்வியெல்லாம் பட்டுறது அப்படின்னாலும் இயர்பட்ஸுக்கு எந்த ப்ராப்ளம் வராது. எம்ஆர்பி பிரைஸை பொறுத்த வரைக்கும் 3000 ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஆஃபரில் 2500 வாங்கிக்கலாம். இப்போ ரீசெண்டாக நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இயர்பட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா சாம்சங் கேலக்ஸி பட்ஸ் 2 Pro தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இதில் ஹைலைட்டான விஷயமே பார்த்தீங்க அப்படின்னா நாய்ஸ் கேன்சலேஷன் ரொம்பவே நல்லாயிருக்கும், சவுண்ட் குவாலிட்டி நல்லாயிருக்கும், பேஸ் எதிர்பார்க்குறவங்களுக்கு நல்லாயிருக்கும். பேட்டரி லைஃபுமே பார்த்தீங்கன்னா ஒரு டீசென்ட்டான பேட்டரி லைஃப். லுக் வைஸ்மே பார்த்தீங்கன்னா காதுக்கு காம்பாக்டாக இருக்கும். இதோட எம்ஆர்பி பிரைஸ் 20,000 ரூபா. இப்போ இந்த சேலில் 16,000 ரூபா ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்ஸ்டன்ட் பேங்க் டிஸ்கவுண்ட் மூலியமாக 5,000 ரூபா கம்மி பண்ணுறாங்க. அண்ட் ஃபைனலாக எஃபெக்டிவ் ப்ரைஸாக 11,000 ரூபாய்க்கு இதை வாங்கிக்க முடியும். இந்த ப்ரைஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெஸ்ட் இயர்பட்ஸ் அப்படின்னே சொல்லுவேன். ஓவராலாக எங்கிட்ட இருக்க லிஸ்ட் எல்லாத்தையுமே சொல்லிட்டேன். நான் லிஸ்ட் அவுட் பண்ணது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஆஃபர் மட்டும் இருக்கான்னு பார்க்காம பெஸ்ட் மொபைலாக இருக்கா, பேங்க் ஆஃபர் என்ன இருக்குன்னு எல்லாத்தையும் சேர்த்து தான் பார்த்து எடுத்திருக்கேன். அண்ட் அதே மாதிரி அமேசானோட இந்த கிரேட் சம்மர் சேல் பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் ஆஃபர்ஸ் வருது அப்படின்றத நம்மளோட டெலகிராம் சேனல் லவுட் பஜார்ல அப்படியே வந்து அப்டேட் பண்ணிட்டே இருப்போம். ஆஃபர்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்தில் வந்துட்டு க்ளோஸ் ஆயிரும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு டெலகிராம் சேனலோட லிங்க் கீழே கொடுக்குறேன், ஃபாலோ பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் வந்தவொடனே கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்க, ஆஃபர்ஸ்லாம் ஈஸியாக நீங்கள் வந்து எடுத்துக்க முடியும். இந்த வீடியோ உங்கள் எல்லாருமே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. மறக்காம லவுட் எலிடெக் சேனலுக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க.